मुस्लिम मलय मेर குரல் கொடுத்து போராடியவர்கள் தமிழ் தலைமைகள் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது. உங்களுக்கு தெரியும் சுதந்திரத்துக்கு முன்பு இந்த நாட்டு தலைவர்கள் பிரித்தானிய கால யுத்தத்திலே கை செய்யப்பட்ட போது சேர்குன் ராமநாதன் அவர்கள் இங்கிலாந்து சென்று அங்கே பேசி இங்குள்ள தலைவர்களை விடுவித்த வரலாறு இருக்கின்றது. அவர் இலங்கைக்கு வந்து அந்த அரசியல் தலைவர்களை விடுதலை செய்துவிட்டு இலங்கைக்கு வந்து இறங்கிய போது இந்த நாட்டினுடைய சிங்கள தலைவர்கள் மக்கள் சிங்கள மக்கள் சேர்வன் ராமநாதன் தலைவர் ராமநாதன் அவர்களை அதாவது சொல்றார்கள் குதிரை பூட்டிய தேரில் வைத்து கொண்டு போவாங்க தாங்கள் தோள்களிலே சுமந்து கொண்டு போனார்கள். அது போன்றுதான் உங்களுக்கு தெரியும் மலைய மக்களுடைய பிரஜா உரிமை மறக்கப்பட்ட போது மலைய மக்களுடைய பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் இந்த நாட்டுக்குரிய மக்கள் இந்த நாடு அவர்களுக்குரியது என்ற அடிப்படையில் தான் தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டது. தந்தை செல்வா அவர்களால் தந்தை செல்வா அவர்களான தமிழரசு கட்சி அன்று அதற்காக போராடியது. புத்தளத்தில் அன்றைய காலப்பகுதி முஸ்லிம் இளைஞர்கள் தாக்கப்பட்ட போது அதற்காக தந்தை செல்வா அவர்கள் குரல் கொடுத்த வரலாறு இருக்கின்றன. இவ்வாறு தமிழ் தலைமைகள் சுதந்திரத்துக்கு முன்பு அதற்கு பின்பு இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களா இருக்கலாம் முஸ்லிம் மக்களா இருக்கலாம் பாதிக்கப்படும் போதெல்லாம் அதற்காக குரல் கொடுத்து வந்திருக்கார்கள். உங்களுக்கு தெரியும் கடந்த மஹிந்த ராஜபக்ச அரசு காலத்தில் பள்ளி வாசல்கள் உடைக்கப்பட்டது பள்ளி வாசல்களுக்குள்ளே பண்டி ரஜிகள் வெட்டி போடப்பட்டது. அந்த நேரத்திலே பல வகையிலே பார்லமெண்ட்டுக்குள்ளே வெளியிலே பல குரல்களை எழுப்பி போராடியவர்கள் தமிழ் தலைமைகள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் நான் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் முஸ்லிம் மக்களுக்கு தலைமை தாங்குகின்ற அரசியல்வாதிகள் பலர் அந்த நேரத்திலே மஹிந்த அரசு காலத்திலே அந்த அரசோடு அமைச்சராக இருந்தார்கள் பதவியை துறக்கவில்லை அந்த அமைச்சிலே அந்த அரசிலே இருந்தார்கள். ஆனால் நாங்கள் அந்த எங்கள் சகோதர அந்த முஸ்லிம் சமூகத்துக்காக கொடுத்தோம். அதேவேளை அதுபோன்றுதான் இப்போ ஒரு சம்பவம் உங்களுக்கு இப்போ நடந்து கொண்டிருக்க சம்பவம் அதாவது அம்பாறையிலே கண்டி திகன தெனியா போன்ற பகுதிகளிலே முஸ்லிம் மக்களுடைய பள்ளி வாசல்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது கோடிக்கணக்கான சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே கலவரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்படும் ஒருபுறம் இருக்கட்டும் இவ்வாறான இனவாதிகள் மதவாதிகளுடைய கலவரத்திலே சம்பந்தம் இல்லாத அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிலே மரணமான அந்த சிங்கள இளைஞர் ஒரு மிகவும் அப்பாவித்தனமான ஒரு நல்ல ஒரு இளைஞராக காணப்படுகிறார். ஒரு கஷ்டமான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதை நாங்கள் ஏற்க முடியாது. அதுபோன்று கண்டிலே நடந்த சம்பவத்திலே புகை ஊட்டப்பட்டு அந்த கட்டடத்துக்குள்ளே இருந்து ஒரு முஸ்லிம் இளைஞர் இறந்திருக்கின்றார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரும் ஒரு அப்பாவித்தனமான ஒரு பிரச்சனைக்கும் புகாத ஒரு இளைஞர் சம்பந்தப்படாத ஒருவர் அங்கே இறந்திருக்கின்றார். அவர் பிரச்சனை சம்பந்தப்படாத இவர்கள் இவ்வாறு பாதிக்கப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியும் இன்று பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் நாங்கள் இவ்வாறான இன ரீதியான மத ரீதியான வன்முறைகளுக்கு எதிராக பாதிக்கப்படுகின்ற முஸ்லிம் மக்களுக்காக பேசுகின்றோம். ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த இலங்கை திருநாட்டிலே எங்களுடைய மக்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து பலவிதத்திலும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு கொண்டு குவிக்கப்பட்ட நேரத்திலே எங்களுக்காக பேசிய அரசியல் தலைமைகள் எத்தனை பேர் யார் பேசினார்கள் பார்லமெண்ட்டுக்குள்ளே யார் குரல் எழுப்பினார்கள் வெளியிலே யார் பேசினார்கள் எங்கள் மக்களுக்காக யார் குரல் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். முள்ளிவாய்க்கால் தொடக்கம் கொத்து குண்டுகளை கொத்து கொத்தாக போட்டு அப்பா உயிர்கள் பலி கடக்கலாகின்ற போது யுத்தத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவரும் இருக்கட்டும் யுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லாத அப்பாவி பிள்ளை குழந்த பிள்ளைகள் கற்பிணி தாய்மார் வயோதிபர்கள் என்று எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியும் இந்த யுத்தத்திலே அவர்கள் மறித்தார். அந்த நேரத்திலே எங்களுக்காக எந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் பேசினார்கள் குரல் எழுப்பினார்கள் மிக வேதனையான விஷயம். ஆனால் எங்களுக்காக பேசினே பேசவில்லை குரல் எழுப்பவில்லை. ஆனால் ஒன்று செய்யப்பட்டது நம் தமிழ் மக்கள் கொண்டு குவிக்கப்பட்ட நேரத்திலே உங்களுக்கு தெரியும் பால்ச்சோறு கொடுத்து குளிர்பானங்கள் கொடுத்து தேசிய கொடியை பறக்க விட்டு
கொண்டாடிய வரலாறுகள் இந்த நாட்டில் இருக்கின்றன. நாங்கள் அவ்வாறு நினைக்கவில்லை. ஒரு இனம் அழியும் பொழுது, ஒரு இனம் அழிக்கப்படும் போது, காணாமலாக்கப்படும் பொழுது, இன்னொரு இனம் அல்லது இன்னொரு இனம் சார்ந்த தலைமைத்துவங்கள் பார்த்தும் பாராமலில் இருப்பது வேதனைக்குரிய விடயம். ஒரு இனம் அழும்போது அதை துடைப்பதற்கு இன்னொரு இனத்தை சார்ந்தவர்கள், அதை சார்ந்த அரசியல் தலைவர்கள், அந்த சமூகத்துக்கு தலைமையான கைகள் நீளவும். கடந்த வியாழக்கிழமை கூட்டு எதிர்க்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபயவர்த்தன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், இந்த நாட்டிலே முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர் எல்லோரும் சேர்ந்து அந்த முஸ்லீம் மக்களிடம் போக வேண்டும், அவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும். அது ஒரு சிங்கள மக்கள் பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் எல்லோரும் கட்சி பேதங்களை மறந்து எல்லா இந்த நாட்டினுடைய தலைவர்கள், பார்லமெண்ட் உறுப்பினர், அமைச்சர்கள், ஜனாதிபதி, பிரதமர் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் சிங்கள மக்களிடம் செல்ல வேண்டும், அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இவ்வாறு பேசுகின்ற இந்த அரசியல் தலைவர்களை நான் வரவேற்கின்றேன், பாராட்டுகின்றேன். ஆனால் கடந்த காலங்களிலே எங்களுக்காக இப்படி பேசினார்களா என்பது வேதனையா இருக்கின்றது. குத்தி காட்டுவதற்காக, குத்தி காட்ட விரும்ப, அதாவது ஒரு குத்தி காட்ட விரும்பவில்லை. ஆனால் கடந்த காலத்தில் இந்த பிள்ளைகள் விடப்பட்டிருக்க என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் மக்களுடைய இந்த நல்லாட்சிக்கு, நல்லாட்சி மலர்ந்ததுக்கு பின்பு கூட, இந்த யுத்தத்தில் 2009 முள்ளிவாய்க்கால் இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு கூட, கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்திலே மீள குடியேறி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் வாழ்வாரத்தை கட்டியெழுப்புகின்ற நேரத்திலே பல விதத்திலும் உரிமைக்காக உயிரை இழந்து, உடமையை இழந்து, கையை இழந்து, கண்ணை இழந்து, பல விதத்திலும் கீழ்நிலை இருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் வாழ்வாரத்தை கட்டியெழுப்ப முற்படுகின்ற பொழுது, இந்த கிழக்கு மாநிலத்தை பொறுத்தளவுக்கு எங்கள் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பாரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நில ரீதியான ஆக்கிரமிப்புகள், எங்கள் மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற நிலைமை, குறிப்பாக பல உதாரணங்களை சுட்டிக்காட்ட முடியும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே உங்களுக்கு தெரியும், மாதவிட மயிலத்தின மடலே 4000 ஏக்கர் காணிகள் அபகரிக்கப்பட்டன. மேசக்கல்லிலே கடந்த 5-6 மாதங்களுக்கு முன்பு ஏறால் பற்றி பிரதேச பிரிவுக்குட்பட்ட மேசக்கல்லிலே 1100 ஏக்கர் நிலப்பரம் எங்கள் பண்ணையாளர்களுடைய, தமிழ் பண்ணையாளர்களுடைய அந்த காணிகளை இரவோடு இரவா டோசரை போட்டு தள்ளிய வரலாறு. கடந்த வருஷத்தில் தளவாயிலே 450 ஏக்கர் காணிகள் கிட்டத்தட்ட, அந்த காணிகளை அடாத்தாக பிடித்து பனைமரங்களை பத்த வச்சு வெட்டிய வரலாறு. அதிலே அந்த பிரச்சனையிலே தலையிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு காணி ஆணையால் கூட சுடப்பட்டமை, விமல்ராஜ் அவர்கள் சுடப்பட்டார். அதைத் தொடர்ந்து பாடசாலை மைதான காணி, தலைமை மைதான காணி கூட விக்னேஸ்வர பாடசாலை மைதான காணி கூட இரவோடு அடைக்கப்பட்டது. அந்த காணி கூட நாங்கள் பிறகு பேசி சுமூகமாக பேசி அந்த காணி அந்த பாடசாலைக்கு பெற்றுக் கொடுத்தோம். இது மாத்திரமல்ல, மயான காணிகளுக்கு உரிமை வருகின்ற நிலைமை இன்று குடியிருப்பு ஆரம்பத்தான் குடியிருப்பிலே இருக்கின்றதானே, ஆர்வத்தான் குடியிருப்பு சவுக்கடி போன்ற கிராமங்களை உள்ளடக்கிய மைதானிகள் கூட என்று உரிமை கொண்டாடப்படுகின்றன. நாளை எங்கள் மக்கள் கிழக்கை பொறுத்தவரைக்கு நாளை தங்களுடைய வீட்டு குற்றம் பறிபோகும் என்ற அச்சத்திலே வாழ்கின்றார்கள். எவ்வளவு வேதனையான விஷயம், சற்று சிந்திக்க வேண்டும். இவ்வாறு எங்கள் மக்களுடைய காணிகளை அபகரிக்கின்ற இந்த செயற்திட்டத்தில் பின்புலத்தில் உள்ளவர்கள் யார்? இந்த மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் இந்த காணிகளை அபகரிக்க முற்படும் பொழுது ஒரு சில அரசியல் பின்புலங்கள் செயற்படுகின்றன. கடந்த காலத்தில் ஏற்பட்ட காணி அவர் அறந்து கொண்டோம். இது போன்ற அம்பாறையிலே உங்களுக்கு தெரியும், அம்பாறையில் நடந்த சம்பவம் இப்பொழுது பேசப்படுகிற சம்பவம். அம்பாறையிலே 1963களிலே 24% இருந்த தமிழ் மக்களுடைய வீதாசார் 2012 கணக்கெடுப்பின்படி பார்க்கும் பொழுது 14% இருக்கின்றன. காரணம், 1986 2019 உங்களுக்கு தெரியும், உடும்பன்குளம் படுகொலை, நற்பட்டிமுனை படுகொலை, கல்முனை படுகொலை, வீரமுனை படுகொலை, இவ்வாறான ஊர்காவல் படையில் சேர்ந்து ஏற்படுத்திய கூட்டு படுகொலை பல தமிழ் மக்கள் அந்த மாவட்டத்தை விட இடமின்றார்கள். இன்று கூட நல்லாட்சியை கொண்டு வந்தது எங்கள் மக்கள் பாரிய பங்கிருக்கின்றது. இன்று கூட அம்பாறையிலே தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட காணிய உதவிப்புகள், குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அம்பாறையிலே ஆலையடையிலிருந்து பிரதேச சபைக்கு உட்பட்டதான கண்டக்குழி குளம் அண்டியதான 70 ஏக்கர் காணியின் அபகரிப்பு, அதே குறிப்பாக அந்த பகுதிகளிலே தர்மரத்னம் வன்னியாருடைய குடும்ப சொத்தாக இருந்த பல காணிகள் கூட இன்று மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சிலர்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றனர். கிழக்கு மாகாணத்திலே பெரும்பாலான இடங்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் இணைந்து வாழ்கின்ற பகுதிகள், ஆனால் இன்று ஒரு சில அரசியல் பின்புலத்திலே
ஒரு சில நபர்கள் ஒரு சில அதிகாரிகள் இன்றைக்கு கிழக்கு மாநிலத்திலே அதிகளவு காணிகள் பறிபோவதற்கு இந்த காணிகளுக்குரிய உறுதிகளை பல வகையிலே அதுக்கேற்ற வகையில் அந்த உறுதிகளை முடிக்கின்ற அதிகாரிகளை நாங்கள் இன்றைக்கு பார்க்க ஒரு சில அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அரச காணிகளுக்கு கூட பட்டா ஓட்டு விற்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். பல அதிகாரிகள் பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொள்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே இந்த அட்டப்பழம் தொடர்பான விட அட்டப்பழம் காணி கிட்டத்தட்ட அந்த மக்களுடைய கருத்தின்படி 200 வருஷம் இப்போ இருக்கிறவருடைய நினைவுக்கு தெரிந்தாலும் 200 வருஷம் 3 தலைமுறை தாண்டி அந்த மயான காணி பாவிக்கப்பட்டு வருகிறார். 17 ஏக்கர் காணி. இந்த 17 ஏக்கர் காணியை ஒரு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் அண்மையிலே 2017 தனக்குரிய காணி என்று அவர் கூறி வந்த பொழுது அந்த அட்டப்பழ மக்கள் அதிலே 14 ஏக்கர்ல 12 ஏக்கர் காணியை விட்டு கொடுத்தார். அவர் அதை வேலி கிடைத்தார். ஆனால் 2 ஏக்கர் தான் அந்த மயானத்துக்கு இருந்தார். அந்த மயானத்திலே கிட்டத்தட்ட 30, 40, 50 வருஷத்துக்கு மேற்பட்ட மயான கட்டிடங்கள் கூட இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த 2 ஏக்கர் காணியை கூட கடந்த மாதம் வேலி போட்டு அனாத்தாக அதை வேலி போட்டு அடைக்க முற்பட்ட போது அந்த பகுதி மக்கள் அந்த மயானம் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட குடும்பங்களை உள்ளடக்கிய தமிழ் கிராமம், பூர்வீகமாக பரம்பரையாக தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்த கிராமம், 3-4 தலைமுறை தாண்டி அங்கே அவர்களுடைய உடல்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த உடல்களை வைத்து அந்த காணி அடைக்கப்பட்டன. மயானக்காணி அட்டப்பழத்துக்கு முன்பே எத்தனை மயானக்காணிகள் இங்கே அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பில் அபகரிப்புக்கான முயற்சிகள் நடந்திருக்கின்றன. ஆகவே அந்த மயானக்காணி சம்பந்தமான 2018 போன 27ஆம் தேதி அந்த மக்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்த போது அங்கே போலீசார் அவர்களை போலீசுக்கு அழைத்து 8 மணியிலிருந்து 4 மணி வரை போலீஸ் நிலையத்தில் வைத்திருந்த அவர்களை இங்கே சட்டத்தை முன் நிறுத்தி அவர்களை சிறையிலே அடைத்து 3 நாட்கள் அவர்கள் சிறையில் இருந்தார். 23 பேர் அழைக்கப்பட்டு 21 பேர் அங்கே 3 நாள் சிறையில் இருந்து பிறகு அவர்கள் புனையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலே இன்று இன நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் பேசுகின்ற அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள், என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறேன். இந்த ஊர் பள்ளிவாய், அந்த பள்ளிவாயை சேர்ந்த சமூகம், அந்த ஊர் தலைவர்கள், அந்த அட்டப்பழ மக்களோடு பேசி அந்த அட்டப்பக்க மக்களுக்குரிய அந்த காணியை ஒரு சரியான ஒரு மனிதனின் அடிப்படையிலே அதை விட்டுக் கொடுக்க வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகள் கூட தான் சரியான இன நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் கட்டி எழுப்பப்படும். சும்மாக வெறும் வெற்றி பேச்சுகளாலோ ஊடகங்களுக்கு அறைக்க விடுவாராலோ அல்லது வெளிநாட்டு ராஜதந்திரோடு பேசுவாரோ இன நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் இந்த நாட்டில் ஏற்பட போவதில்லை. இவ்வாறான ஒரு சிலருடைய நடவடிக்கைகளா தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களுக்கிடையே பிரச்சனைகள், முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்களுக்கிடையே பிரச்சனைகள், தமிழ் மக்கள் சிங்கள மக்களுடைய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் நின்று செல்கின்றன. ஆகவே குறிப்பிட்ட சிலர் அரசியல் பின்புலத்திலே உள்ளவர்கள் தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக, தாங்கள் அரசியல் நடத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறு மக்களை பகடைய காயலாக்குகின்ற நிலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான துணை போக முடியாது. ஆனால் இந்த விடயத்திலே சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டிலே என்னை பொறுத்தவரை சொல்ல போனால் சட்டம் ஒழுங்கு சரியான முறையிலே எந்த விதமான இன மத நிற சாதி வர்க்க பிரதேச பால் வேறுபாடின்றி நடுநிலையாக செயற்பட வேண்டும். சட்டம் ஒழுங்கு சரியான முறையிலே செயற்பட்டால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை முளையிலே கிள்ளி எறிய முடியும். இந்த பிரச்சனைக்கு காரணகர்த்தாக்களாக இருக்கிறவர்களை நாங்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தை முன்னிறுத்த முடியும். அது எந்த பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, எந்த பெரிய மத தலைவராக இருந்தாலும் சரி, எந்த பெரிய சமூக தலைவராக இருந்தாலும் சரி, அவர் உடனடியாக கை செய்யப்பட வேண்டும், சட்டத்தை முன்னிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் யார் என்று காட்டப்பட வேண்டும், என்ன நோக்கத்துக்காக இந்த வேலைகளை செய்கிறார்கள் என்று காட்டப்பட வேண்டும். ஆனால் இன்று அப்பாவி உயிர்கள் பறிபோவதை, அப்பாவிகளுடைய சொத்துக்கள் பறிபோவதை, அப்பாவிகளுடைய நிலங்கள் பறிபோவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றே என்னை பொறுத்தளவிற்கு கிழக்கு மாகாணத்திலே தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாளுக்கு நாள் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற இனமாக தமிழ் சமூகம் இருக்கின்றது. மற்ற சமூகங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடுகின்ற தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வது. அவங்களுக்கு தெரியும் 2016-17 மட்டக்களப்பு மாவட்டத்தில் 9 இந்து ஆலயங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது.
நேற்று முந்ததனை கூட நான் கேள்விப்பட்டேன். அம்பாறை மாவட்டத்திலே ஒரு இந்து ஆலயத்தினுடைய தோரணைகள் தெய்வ சிலைகள் தெய்வ அடங்கி அந்த தோரணை அடங்கி அந்த உருவ படங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுவதற்கு முன்பே கடந்த வருடம் 7 இந்து கோயில்கள் மட்டக்களப்பில் உடைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு இன ரீதியாக மத ரீதியாக வன்முறைகளை உண்டு பண்ண நினைக்கின்றவர்கள் சரியான முறையிலே அடையாளப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும். போலீசார் இந்த விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் இதில் மிகவும் அக்கறை உண்டு செயற்பட வேண்டும். நாங்கள் அதில் அசம்பந்தமாக மந்தத்தனமாக செயற்பட்டால் இந்த நாட்டில் இன்னும் பல இழப்புகளை பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகளை நான் வீழ்ச்சிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே சர்வதேசத்திலே இந்த நாட்டின் பெயர் கெட்டு போயிருக்கின்றான். இந்த நேரத்தில் இந்த நாட்டில் நடக்கின்ற இவ்வாறான அசம்பாவிதங்கள் இவ்வாறான வன்முறைகள் இன்னும் இந்த நாட்டினுடைய பெயரை சர்வதேசத்திலே பாதிப்புக்குள்ளாக்க வேண்டும் என்ற ஐயப்பாடும் இல்லை. ஜெனிவா தொடக்கம் ஐநா தொடக்கம் இன்று இந்த இலங்கை பிரச்சனை சென்று கொண்டிருக்கின்றன, உங்களுக்கு தெரியும். ஆகவே நான் ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த இடத்திலே விடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் மக்களுக்காக மக்கள் தான் எங்களை தலைவர்களாக தெரிவு செய்திருக்கிறார். ஆகவே முஸ்லிம் மக்களுடைய அரசியல் தலைவர்கள் உண்மையிலே இந்த நல்லாட்சியிலே கேபினட் மினிஸ்டர்களாக இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருக்கிறார்கள், இந்த நல்லாட்சிக்கு ஆதரவு வழங்குகிறார்கள், ஆட்சியின் நேரடி பங்குதாரிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே நல்லாட்சி அரசு இந்த முஸ்லிம் மக்களுடைய பாதுகாப்பிலே சரியான ஒரு திட்டமிடலை மீள நிகழாமைக்கான ஒரு சரியான திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதில் இந்த அரசின் தலைவர் ஜனாதிபதி பிரதமர் அவர்களுக்கு பாரிய பங்கு இருக்கின்றது. அதுபோன்று நான் இன்னொரு பணிவான வேண்டுகோளை இந்த இடத்திலே இந்த சந்தர்ப்பத்தில் நான் விடுக்க விரும்புகிறேன். அதாவது மீளவும் சொல்லுகிறேன், சுதந்திரத்துக்கு முன்னிருந்து இன்று வரை மலைய மக்களாக இருக்கலாம், மலையகங்கள் தமிழ் உறவுகளாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் உறவுகளாக இருக்கலாம், சிங்கள உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் அந்த மக்கள் பாதிக்கப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் முத முதல் முந்தி அடித்துக் கொண்டு குரல் கொடுத்து பேசி போராடியவர்கள் எங்கள் தமிழ் தலைமைகள், எங்கள் தலைவர். இன்று கூட நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சகோதர இனம் பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் கண்களால் அழவில்லை, இதயத்தால் நாங்கள் அழுகின்றோம். ஆனால் எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல அதை வெற்றியாக கொண்டாடினார். அந்த நிலைமை இந்த நாட்டுக்கு வரக்கூடாது. நான் சொல்ல வர இந்த பணிவான வேண்டுகொள்தான், இன்றே தமிழ் தலைமைகள், முஸ்லிம் தலைமைகள், சிங்கள தலைமைகள் எவ்வாறு ஒரு இனம் இன்னொரு இனத்தை பாதிக்கின்ற வகையிலே செயற்படக்கூடாது என்ற விடயத்திலே இன்று மிக கவனமாக இருக்கிறார்கள். நடந்த சிங்கள மக்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு நடந்த இனக்கலவரம் தொடர்பான விடயத்தில் அந்த அக்கறை அந்த கரிசனை தமிழ் மக்கள் மீதும் இருக்க வேண்டும். கிழக்கு மாநிலத்தில் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாளை என் வீட்டு முற்றம் பழி போய்விடுமோ என்ற பயத்தில் இருக்கின்ற அந்த தமிழ் மக்கள் அந்த பயத்திலிருந்து மீள வேண்டும். அந்த பயத்திலிருந்து அவர்கள் மீள வேண்டுமானால் அவர்கள் இருப்பு தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் தக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் முஸ்லிம் அரசியல் தலைமைகள், சிங்கள அரசியல் தலைமைகள் தமிழ் மக்களுக்காகவும் குரல் எழுப்ப வேண்டும், தமிழ் மக்களுடைய இருப்புக்காக குரல் எழுப்ப வேண்டும். அதுதான் ஒரு சரியான இனாக்கியத்தை கொண்டு வரும், இன நல்லிணக்கத்தை கொண்டு வரும் என்பதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போது நடைபெற்ற இந்த திகன தெனியாய போன்ற அம்பாறை போன்ற இந்த இனக்கலம் தொடர் சம்பவத்தில் நீங்கள் கேட்பது போல மைந்த அரசை சேர்ந்தவர்களுடைய பங்களிப்பு இருக்கின்றால் இது தொடர்பான கேள்விகள் கூட பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டது. கடந்த வாரத்தில் இந்த வாரத்திலே பாராளுமன்றத்தில் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஆனால் உண்மையிலே சட்டம் ஒழுங்கு பொறுப்பான அமைச்சு இந்த நல்லாட்சி அரசு இதை சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையிலே நாங்கள் அவர்கள் இதுக்கு பின்புலத்தில் இருக்கிறார்களா என்பது இதை சம்பந்தப்பட்ட பிரிவு இந்த அரசு உண்மையாகவே சரியான முறையில் ஆய்வு செய்து ஆராய்ஞ்சு அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன் நடத்தி கொண்டு வர வேண்டும். நாங்கள் அவ்வாறான ஒரு முடிவு வர முதல் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்ல முடியாது. ஆகவே அது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது பல வகையிலே முன்னெடுக்கப்படுகின்றன. பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விசாரணைகள் என்னை பொறுத்தவரைக்கும் நான் உண்டு சொல்ல விரும்புகிறேன், இவர்கள் பலருக்கு ஐயப்பாடு இருக்கின்றது. யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். கடந்த பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த விசாரணைகளும் விசாரிக்கப்பட்டு அது வெளிப்படையாகிறவன் மக்கள் யார், எந்த அது கூட்டு கட்சியோ அல்லது அரசோ அல்லது யாரோ யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும்
அத்தகையவர்கள் யார் என்பது உடனடியாக வெளிச்சம் போட்டு காட்டப்பட வேண்டும். அது மக்களுக்கு தெரிய வேண்டும். அப்பொழுது மக்கள் இவ்வாறானவர் சிலர் தான் இந்த நாட்டிலே பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார்கள், நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே இப்பொழுது இந்த ஜெனிவா தொடர்பான இந்த விஷயத்தில் ஏற்கனவே காணாமலாக்கப்பட்ட பிரச்சனை, தமிழ் மக்கள் பிரச்சனை, இந்த ஜெனிவாவில் பேச்சு கொண்டு கொண்ட வேளையிலே இந்த பிரச்சனை கூட நல்லாட்சி அரசு மீள நிகழாமைக்கான இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தீர்வு கூடாக, இந்த நாட்டிலே ஒரு நிரந்தர அரசியல் அமைப்பு மாற்றத்துக்கூடாக ஒரு நிரந்தர தீர்வை, அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வந்த அரசு இந்த விஷயத்தில் இன்னும் காலத்தை இழுக்க முடியாது. ஏன்னா சர்வதேசத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த நேரத்திலே இங்கு நடைபெறுகின்ற இவ்வாறான சம்பவங்கள் ஜெனிவாவில் தாக்கத்தை செலுத்தக்கூடியது, அரசுக்கு இன்னும் ஒரு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடியது. உங்களுக்கு தெரியும், இன்று இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் கூட தங்களுடைய சுற்றுலா பயணிகளை இங்கு அனுப்புவது தொடர்பாக சிந்திக்கின்றார்கள். சுற்றுலாத்துறையின் வருமானம் பாதிக்கப்படுகிறது, ஏற்கனவே நாடு கடலில் இருக்கின்றது, பொருளாதாரத்திலே பாதிப்பு வருகிறது. ஆகவே அனைத்து விஷயத்திலையும் கருத்தில் கொண்டு அரசு மிக கவனமாக செயல்பட வேண்டும். 9,00,000 ஒரு மாற்றச்சி கடை அந்த சட்டப்படி ஜிஎஸ்டி